வந்து பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, நான் வந்து சிம்பிளான முறையில் வந்து சொல்லி தரேன். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுருக்கும். ஸோ வந்து காய்க்கலாம், வெண்டைக்காய் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம். நல்லா வந்து வரணும். செஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணி போகிறேன். ஸோ உப்பு வந்து போட்டுக்கலாம், நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை. அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes அப்படியே வந்து ஸ்டீம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஹீட்டெல்லாம் போடுறதுக்கு நல்லா வந்து வதக்கணும். ஸோ இது மாதிரி தண்ணி போடாத பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீட்டெல்லாம் இருக்கு, அது போயிடும் போடலாம். ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஆயில் ஆல்ரெடி நல்ல நிறைய போட்டு தான் வறுத்துருக்கோம். ஸோ லைட்டாக வந்து இருக்கட்டும், ஜாஸ்தி வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு போயிருக்கு. ஆஸ் யூஷுவல் கடுகு வந்து ஹார்ட்டுக்கு நெல்லுது, சீரகம் வந்து டைஜஷனுக்கு நெல்லுது. ஸோ நம்ம வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான் வறுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டு வந்து போட்டுக்கணும், சும்மா அப்படியே வந்து போட்டுக்கோ. உப்பு வந்து ஜாஸ்தி வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூல் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதக்கி வச்சுங்க. இதை வந்து நல்லா வதக்கலாம். ஸோ இதில் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து தனியாக பொடி அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ பிகாஸ் ஏன் வந்து இப்படி போட்டு வதக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மிளகாய் தூள் பச்சை வாசம் வந்து வராமல் இருக்கும். அண்ட் அவ்வளோதான். அவ்வளோதான், நமக்கு வந்து சிம்பிள். இதுவே நான் இந்த இப்போ ஆந்திராவில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து அதான் காஞ்சி மிளகாய் அண்ட் தென் கடலைப்பொடி போட்டுட்டு லாஸ்ட் இறக்கும் போது போட்டுப்பாங்க. அது ஒன்றும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து பிடிக்காது, அதுதான் நான் செய்யறதில்ல. எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா வந்து ஸோ பாயில் ஆகி வாசி. அவ்வளோதான், சிம்பிள் ஈஸியான வெண்டைக்காய் பொரியல், ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக வந்து வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கொத்தமல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து என்னென்ன எடுத்துருக்கோம்னா பருப்பு சேர்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி பொடிஞ்சு அது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பொடியை எடுத்துட்டேன். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் அப்படியே போட்டோம்னா அது சரி மசி மட்டும் தான், அதுதான் ஒரு மிளகா அண்ட் தென் பூ. ஸோ இது போட்டுட்டு மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டோம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து முன்னே ஊற வச்சுட்டோம். நம்ம வந்து செய்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து செஞ்சு ரசம் தாளிக்கிட்டு வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. எஸ் அவ்வளோவே போதும். என்னைக்கு ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் அதிகமாக என்ன போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சேர்ந்து வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காய்ச்சோம். பச்சை கடுகை போட்டுக்கலாம். சவுண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அரைச்சி வச்சு மசாலாவும் ஆட் பண்ணி ஸோ நல்லா வந்து வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த பச்சை மாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஃப்ரையாக இருந்திருக்கு. நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணி வந்து ஸோ எப்பவுமே வந்து ரசம் வந்து ஃபுல்லாக வந்து கொதிக்கப்படுது. ஜஸ்ட் அந்த அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு, சிம்பிள். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து கொதிக்க வைக்காதீங்க. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். இவ்வளோ தான் நான் ரசம் செய்யுது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் ரசத்துக்கு எப்பவுமே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உப்பு போடுவேன். அது வந்து எனக்கு முதலேருந்து அதே மாதிரி பழக்கம். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஹெல்த்தியான புளி ரசம், மிளகு புளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு.